ப்ரோ, அவுட்லைன் எப்படி ப்ரோ போடுறது போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு? ப்ளீஸ் சொல்லுங்களேன் ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்லியே தர மாட்டேங்கிறீங்க? ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கிரிட் எப்படி போட்டு நம்ம அவுட்லைன் போட்டு நம்ம ட்ராயிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். கைஸ், ஸ்டெப் ஒன் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் சைஸ் பேப்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோடு போட்டு அந்த இதை வந்து பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு அளந்து பார்த்து வச்சுக்கணும். அது எப்படி போடணுன்னா, இந்த மாதிரி ஒரு லாங் சைஸ் ஸ்கேலை எடுத்து ஜீரோலேருந்து மூணு, ஜீரோ இன்ட்டு மூணு அந்த அளவுக்கு நம்ம வந்து புள்ளி வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சைஸுக்கு கொண்டு வரணும். ஜீரோ இன்ட்டு மூணு அப்படின்ற அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு இன்ட்டு ஆறு, அதுக்கப்புறமா ஆறு இன்ட்டு ஒம்பது அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஒன்று ஒன்றா, அதாவது காலம் அப்புறம் ரோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். இதே மாதிரி கிரிட்டை வந்து ரெடி பண்ணி அந்த பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கிரிட் மேக்கர் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா, இதை மாதிரி ஒரு ரெண்டாவது இடத்துல ஒரு லோகோ போட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ ஃபோர் சீட்டில் கோடு போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்களா, அது எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு அளவு பார்த்துக்கோங்க. ரோ காலம் வந்து ஆறு பாக்ஸ் இருக்குது, ரோவில் வந்து ஒம்பது பாக்ஸ் இருக்குது என்னோட பேப்பர் சைஸு. இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்பர் ஆஃப் ரோ அப்படின் இருக்கும், அந்த ரோவில் வந்து ஒம்பதுன்னு போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின் இருக்கும், அந்த காலம்ஸில் வந்து ஆறுன்னு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபோட்டோ ட்ராயிங் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ராயிங்கை ஒன் பை ஒன்னாக அந்த பாக்ஸுக்குள்ளே ட்ராயிங் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அந்த பாக்ஸோட சைஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸோட சைஸ் வந்து நான் வந்து ஜீரோ இன்ட்டு மூணு அப்படின்னு நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் என்ன மாதிரி சைஸ் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஜீரோ இன்ட்டு நாலு கூட இருக்கலாம், இல்லை ஜீரோ இன்ட்டு ஆறு கூட இருக்கலாம், இல்லை ஜீரோ இன்ட்டு ரெண்டு கூட எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் நல்ல பிகைனர்ஸாக இருக்கீங்கன்னா ஜீரோ இன்ட்டு ரெண்டில் கூட நீங்கள் வச்சு கிரெட்டு போட்டு நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்படி தான் கிரிட் போடணும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரியலன்னா நான் இன்னொரு வாட்டி கூட சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள்.